தான் நம்ம கதையில வர அப்பா. இவங்க நம்ம அம்மா. இவங்க தான் நம்ம கதையோட கதாநாயகி பாட்டி. இவ தான் காவ்யா. இந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணு. ரொம்ப அழகா இருக்கல. இவன் தான் நம்ம தம்பி ரமேஷ். இவ தான் நம்மளோட செல்ல அபி. இவங்க தான் பத்மா டீச்சர். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இவங்க தான் இந்த குழந்தைங்களோட மாமா. ஒரு கதை சொல்லுங்க. இந்த குடும்பத்துல காலையில ஆனா எல்லாருமே பிஸியா தான் இருப்பாங்க. ஆனா ராத்திரி ஆனோனே எல்லாருக்குமே ஃபன் டைம் ஆரம்பிச்சிரும். எல்லாருமே சிரிச்சு பாடி நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. பெரியவங்க எல்லாருமே உட்காந்து பேசுவாங்க. சின்ன குழந்தைங்க எல்லாருமே நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. அம்மா சமைக்கிற சுவையான உணவு எல்லாருமே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான சுவையான உணவை அந்த ராத்திரியில தான் செம்மையா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இருக்க குடும்பத்துல ஒரு நாள் அவங்க மாமா வந்தாங்களாம். நீ மாமா வந்தாங்க. மாமா மாமா ஜாலி ஜாலி. மாமா வந்துட்டானா? சரி பசங்களா, அவனுக்கு சேர் எடுத்து கொடுங்க. வாங்கண்ணா வாங்க, உள்ள வாங்க. வாங்க மாப்பிள, வந்து உட்காருங்க. எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து இருக்கீங்க, பாக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாப்பா, நீயும் வந்து எங்க கூட உட்காரு. களைப்பா இருப்பப்பா, நீ உட்காரு. சுமித்ரா, போய் தம்பிக்கு டீ போடுப்பா. சரிங்க அத்தை, இதோ வரேன். என்னப்பா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்க அத்தை. எப்பவும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, உங்க பிசினஸ் எப்படி போகுது? நல்லா போகுது மாமா, அதான் நல்லா சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. மாமா எதுவுமே வாங்கிட்டு வரலையா? நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேப்பா, நான் எடுத்து காட்டுறேன். பசங்களா, யாராவது வீட்டுல கெஸ்ட் வந்தாங்கன்னா முத அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்கள கவனிக்கணும். அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்க கூடாதுப்பா. பரவாயில்ல அத்தா, பசங்க தானே, என்கிட்ட கேக்காம வேற யார்ட்ட கேப்பாங்க? அண்ணா டீ எடுத்துக்கோங்கண்ணா. தேங்க்யூ மாமா. நீங்க வந்து செல்பி விரும்பி எடுப்பீங்கல்ல, உங்களுக்காக செல்பி எக்ஸ்போர்ட் போன் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க மாமா. ஓ அப்படியா, தேங்க்யூ மாப்பிள்ள. உங்களுக்காக நான் செல் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கெல்லாம் எதுக்குப்பா? பரவாயில்லப்பா, உனக்கு எதுக்கு இந்த செலவு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தா, வாங்கிக்கோங்க. நன்றிப்பா. தங்கச்சி, உனக்கு வந்து பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும்ல, அதனால உனக்காக நான் வந்து ஒரு மொபைலும் அதுக்கப்புறம் அது கூட ஒரு ஸ்பெஷல் ஹெட்போன் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ்ண்ணா, இது ரொம்ப அழகா இருக்கு இந்த மாடல். மாமா என்னைய விட்டுட்டீங்களா? உன்னைய மறப்பேனா கண்ணு. உனக்காக காஸ்ட்லியான ஸ்மார்ட் போன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல ஸ்டோரேஜ் டேட்டா ரொம்ப ஜாஸ்தி. நீ இதுல நிறைய ஆப் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆமாமா, ரொம்ப தேங்க். இந்த மாடல தான் போன வாரம் நான் நினைக்கிறேன், அப்போ என் ஃப்ரெண்டு இதே மொபைல் தான் வச்சிருந்தான். நானும் இதை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நான் சொல்லாமே எப்படி மாமா என் ஃபேவரட்டான மாடலை வாங்கியிருந்தீங்க? ரொம்ப தேங்க்ஸ். காவியா சந்தோஷப்பட்டா மொத்த குடும்பமும் சந்தோஷப்படும். மாமா மாமா, இந்த மொபைல் எனக்கு தானே, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ சரியா தான் சொல்லிருக்க. இதுல நான் நிறைய கேம்ஸும் டவுன்லோட் பண்ணிருக்கேன். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கேண்டி பூ, கேரம் பூல், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெம்பிள் ரன்னு, இதுலாம் நிறைய கொண்டு வந்திருக்கேன். ஜலிக்க ஜலிக்க ஜலிக்க. தேங்க்யூ மாமா. ஜிங் ஜிங் ஜலிக்க ஜலிக்க ஜலிக்க. மாமா என்னைய மட்டும் விட்டுட்டீங்களா? இங்கிருந்து வரா.
போயிடலாம். ஆ இப்ப ஏர்போர்ட் வந்துருச்சு, வாங்க போயிடலாம். அப்பா ஏர்போர்ட் இருந்து வந்தாச்சு. ஐயோ வரும்போதே ஒரு ஆள் வந்தானே. ஆ நல்லவே சுட்டாச்சு. ஏ ஜாலி ஜாலி, ஆ இவனை சுட்டு ஆகணும், ஆ அவனை சுட்டு ஆகணும். ஏ பின்னாடில இருந்து யாரோ ஒருத்த வந்துட்டு இருக்கான். யாரும் நம்ம சுடுறாங்களே. ஓ அங்கயா இரு, உனக்கு இருக்கு. இப்ப எங்க நம்ம கொஞ்சம் முன்னாடி போவோம்.
இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு இந்த பார்க் பேக்ரவுண்ட் இங்க எடுப்போம் டேய் சிவா இங்க ஒருத்தி விழுந்து கிடக்குறா இத கூட பார்க்காம செல்ஃபி எடுத்துட்டு இருக்க டேய் தூக்கி விடுறா அம்மா அப்படியே இருங்கம்மா இருங்க இருங்க அங்கேயே இருங்க நான் வந்து இப்ப உங்களுக்கு கூட கொஞ்சம் செல்ஃபி எடுத்துட்டு இத உடனே இன்ஸ்டாகிராம்ல போடணும் ஏண்டா சிவா உனக்கு இதெல்லாம் அசிங்கமா தெரியல அம்மா சொல்லுங்கம்மா நானே ஹேஷ்டேக் என்ன போடலாம்னு இருக்கேன் என்னைய போயிட்டு பெரியவங்களுக்கு உதவி செய்யறது நல்லா இருக்கு சரிம்மா பாய் இதுக்கு நம்ம ஹெல்பிங் எல்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஹேஷ்டேக் போடலாமே எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்ற இடத்துல கூட அந்த சின்ன டப்பா எடுத்துட்டு வந்துட்டீங்களா சரி எல்லாரும் அந்த சின்ன டப்பா கீழே வச்சுட்டு சாப்பிடு உக்காருங்க ரமேஷ் ரெண்டு பேரும் கை கழுவுனீங்களா இத தொட்டுட்டு கை கழுவணும்ல கை கழுவிட்டு வாங்க சாப்பிடறதுக்கு இந்த சின்ன பிள்ளைங்களை பாரு சின்ன புட்டிக்குள்ளையே தான் கண்ணை வச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த சுமித்ரா என்ன பண்றா சின்ன பிள்ளைங்களை என்ன சொல்றது பெருசு அப்படிதானே இருக்கு ஏய் அபி காவியா எங்க பாட்டி காவியாக்கு ரூம்ல சாப்பிட்டுக்கிறேன் சொல்லிட்டாங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இத ஜெயிச்சுட்டேன்னு செம்மையா பட்டாசு வெட்டிக்கும் இதுல போயிட்டு என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காவி அக்காவை நீங்களே பாருங்களேன் இந்த சுமித்ரா என்ன பண்றா அடுப்பாங்கரையிலேயே உக்காந்து இருக்கா இந்த சப்பாத்திய கொண்டு வந்த சாப்பிட்டு போகலாம் இந்த சுமித்ரா என்ன பண்றா சரி போய் பாப்போம் அடுப்பாங்கரையில கருகிற வாசம் அடிக்குது சூப்பர் பாட்டு ஓகே வேற பாட்டு சேஞ்ச் பண்ணுவோம் சுமித்ரா என்ன பண்ற இங்க பாரு சப்பாத்தி கருகி போயிடுச்சு இந்த பொண்ண நான் என்ன சொல்லுவேனோ இப்ப நான் என்னத்த பண்ண சப்பாத்தி வேற கருகி போயிடுச்சே சுமித்ரா அச்சுச்சோ அத்தை சாரி அத்தை நான் பாக்கவே இல்ல அச்சுச்சோ சப்பாத்தி கருகி போயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணணும் சாரி அத்தை நான் பார்க்காம இதை செஞ்சுட்டேன் அத்தை அங்க உனக்கு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க இங்க என்னடா நீ பாட்டை கேட்டுட்டு உட்காந்து சப்பாத்தியை கருக வச்சுட்டு இருக்க ஐயோ எனக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்களா இது உடனே வந்துடுறேன் அத்தை பொறுப்பில்லாதவளா இருக்கா என்னத்த செய்ய சட்னி ஊத்திக்கோங்க என்ன சுமித்ரா இது பாயாசத்துல உப்பு அள்ளி கொட்டிருக்க சட்னில சீனி அள்ளி கொட்டிருக்க நினைப்பிங்க வச்சு சமைச்சாதானே தெரியும் எந்த நேரமே பாட்டு பாட்டுன்னே இருக்கிற எல்லாம் எங்க தலையெழுத்து இன்னைக்கு பட்னி தான் போ இந்த குடும்பமே மாறி போச்சு ஐயோ ராமா சின்னது என்னன்னா போனும் கையுமா சுத்திக்கிட்டு இருக்கு இந்த பெருசுக போனுக்குள்ளேயேதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த சின்ன புட்டி வந்ததுல இருந்தா இந்த குடும்பமே மாறி போச்சு இதுக்கு நான் ஒரு வழி பண்ற என்ன பண்ணலாம் இந்த கதையோட செகண்ட் பார்ட் உங்களுக்கு பார்க்கணும்னா கண்டிப்பா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் இந்த செகண்ட் பார்ட் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அதுக்கப்புறம் இந்த செகண்ட் பார்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஃபன்னியாகவும் போக போகுது இதில் நம்ம பாட்டி எப்படி இந்த எல்லா அந்த குடும்பத்தையே எப்படி ஃபோன் உலகத்துலேருந்து திருப்பி நார்மல் லைஃப்க்கு கொண்டு வந்ததை செகண்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாம இந்த பாட்டிக்கு ஒரு லைக் கொடுங்க அப்போதான் இந்த பாட்டிக்கு புது புது ஐடியா வரும் எப்படி இந்த கதையை ஃபன்னி ஆக்கணும் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆக்கணும் பை பாய்